வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகம் புதுச்சேரியில் ஏப்ரல் 6 சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்தது. சென்னையில் முதல்வர் பழனிசாமி இல்லத்தில் நடந்த சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் முருகன், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி ஆகியோர் பங்கேற்றனர். துணை முதல்வர் பன்னீர்செல்வத்தையும் பாஜக நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது. கொங்கு மண்டலம் மற்றும் கன்னியாகுமரியில் அதிக தொகுதிகளில் போட்டியிட பாஜக விரும்புவதாக தெரிகிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து சமகவும் திமுக கூட்டணியிலிருந்து ஐஜேகே கட்சியும் விலகி புதிய கூட்டணியை உருவாக்கின. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை சரத்குமார் சந்தித்தார். ஆழ்வார்பேட்டையில் கமல் அலுவலகத்தில் நடந்த சந்திப்பில் ஐஜேகே நிர்வாகி ரவி பாபுவும் உடனிருந்தார். கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்பதால் கமலிடம் பேசியதாக சரத்குமார் கூறினார். இணையலாம் என கமல் கூறியிருப்பதால் கூட்டணி அமைக்கப்படும். வெற்றிக்கு பின் முதல்வர் யார் என்பது முடிவு செய்யப்படும் என்றார். இதனிடையே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பழக்கருப்பையா மக்கள் நீதி மய்யத்தில் இணைந்துள்ளார். தமிழகம் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்ய நாளை வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான நேர்காணல் வரும் 2 தொடங்கி 6 வரை நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யத்தில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய தலைவர் கமல்ஹாசன் தமது தலைமையில் தேர்வுக்குழுவை அமைத்துள்ளார். அதில் முன்னாள் எம்எல்ஏ பழக்கருப்பையா உட்பட 5 நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். 1 முதல் வேட்பாளர் நேர்காணல் நடைபெறவுள்ளது. அரியலூர், வாரணவாசி, சமத்துவபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த 2 லாரிகளை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் அமமுக சின்னமான குக்கர்கள் இருந்தன. தினகரன் படத்துடன் ஜெயலலிதா பிறந்த நாள் விழா என குறிப்பிடப்பட்டிருந்தன. தஞ்சைக்கு கொண்டு செல்லப்பட இருந்த 3500 மேற்பட்ட 3 லிட்டர் குக்கர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வாக்காளர்களுக்கு கொடுக்க கொண்டு செல்லப்பட்டதா என்பது பற்றி விசாரணை நடக்கிறது. PSLV C-51 ராக்கெட் நாளை காலை 10:24 விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான 25:30 கவுண்ட் டவுன் இன்று தொடங்கியது. 19 சேட்டிலைட்டுகள் PSLV ராக்கெட்டில் அனுப்பப்பட உள்ளன. பிரேசில் நாட்டின் அமேசானியா மற்றும் இந்தியாவின் 5, அமெரிக்காவின் 13 சேட்டிலைட்டுகள் இதில் அடங்கும். இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட வேண்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இஸ்ரோ தலைவர் சிவன் பிரார்த்தனை செய்தாா்.